ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் அப்கமிங் என்னென்ன வீடியோ கேம் பேஸ்டான மூவிஸ் வரப்போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக இப்போ நம்ம அன்சார்டட் மூவி ரிலீஸ் ஆயிருந்தது பார்த்தீங்களா, அதுவும் ஆக்சுவலாக ஒவ்வொரு வீடியோ கேம் பேஸ்டான மூவி தான். அண்ட் சீரீஸாக படத்தை நல்லபடியாக ஒரு அட்வென்ச்சர் பேக்காக வந்து தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அப்கமிங் டேஸில் இதே வீடியோ கேம்லேருந்து நல்லா இன்ஸ்பயர் ஆகிட்டு அப்படியே மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க. அது என்னென்ன மூவிஸ் அது டோட்டல் டாப் ஃபைவோட இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா சோனிக் த ஹெட்ஜாக் 2 அப்கமிங் April 8 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சோனிக் 1 ஏற்கனவே மூவி ரிலீஸ் ஆயிருந்தது, நல்லபடியாக ஹிட்டும் இருக்கேன். நம்ம தமிழ் டப்ளியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது இந்த படத்தோட அப்படியே செகண்ட் பார்ட்டும் கொண்டு வராங்க. ஸோ ஆக்சுவலாக சோனிக் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ கேம் பேஸ்டான மூவி தான், கிளாசிக்கலான கேம். ஆனால் போப்போ அப்படியே கேமும் நல்லபடியாக டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் சீரியஸாக சோனிக் வந்து அப்படியே மூவி எடுக்கும்போது அதோட என்ன ஸ்டோரி லைனாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஒரு டவுட்டாக இருந்தது. ஆனால் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டோரியெல்லாம் பர்ஃபெக்டாக கொண்டு வந்தாங்க, அதனால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதனால தான் வந்து அப்படியே செகண்ட் பார்ட்டும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்கமிங் டேஸ் நம்ம இப்போ April 8 அன்றைக்கி நம்ம செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் ஆக போகுது. இதில் நம்ம சோனிக் மாதிரியே இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று சைட் கேரக்டராக ஒரு லவர் ஆட்டம்னு சொல்லலாம், இன்னொரு மெயினாக ஒரு வில்லனான கேரக்டர் நக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் பயங்கர மாசாக இருக்கார். அண்ட் மெயினாக நம்ம ஜிம் கேரி சார் திருப்பியும் வராரு ஆஸ் எ மெயின் வில்லனாக. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து சோனிக்கு செம்ம பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லலாம். அதில் எப்படிலாம் செட்டில் பண்ணாங்க அதெல்லாம் மூவியோட ஸ்டோரி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கன்ஃபார்மாக நம்ம தமிழ் டப்ளியும் வருது அண்ட் தியேட்டர்ஸில் தான் ரிலீஸும் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்து நம்ம சூப்பர் மேரியோ ப்ரோஸோட மூவி வெளியே வரப்போகுது. எஸ் கைஸ், அப்கமிங் இந்த December 21 தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, இந்த வருஷத்தோட தான். அண்ட் நீங்கள் சூப்பர் மேரியோ லைக் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, சின்ன வயசில் வீடியோ கேம் நம்மள டிவிலாம் கனெக்ட் பண்ணிட்டு ஆடுவோம். அது ஃபுல்லாகவே 2D வெர்ஷனாக தான் இருக்கும். அண்ட் அதுலேயே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்டான ஒரு கேம் பார்த்திங்கன்னா சூப்பர் மேரியோ தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் லெவலில் அது வந்து பயங்கர ஹிட் ஆயிருந்தது. அண்டு அந்த கேம் வந்து செம்மையாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அப்படியே அது மூவியாக கொண்டு வராங்க. ஆக்சுவலாக சூப்பர் மேரியோஸ்க்கு தெரியும் மூவிஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் மெயினாக நம்ம கிறிஸ் பிராட் தான் வந்து அப்கமிங் சூப்பர் மேரியோட கேரக்டரும் நடிக்க போகிறாரு. ஸோ அப்கமிங் இந்த படத்துக்காக நான் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுறேன். இது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, என்ன ஸ்டோரி லைனோட அதெல்லாம் அப்படியே மூவிலேருந்து அந்த ஸ்டோரி வைஸ் அவங்க நல்லபடியாக தான் எடுப்பாங்க நம்பிக்கையோடு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாம் ரைடரோட செகண்ட் பார்ட்டும் அப்கமிங் டேஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆக்சுவலாக டாம் ரைடர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடியோ டாம் ரைடர் டோட்டல் த்ரில்லர்ஜி கலெக்ஷன் இருக்கலாம், நம்ம ஏஞ்சலினா ஜோலிமே அந்த நடிச்சிருப்பாங்க. ஆனால் அது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. 2018 அப்புறமா திருப்பியும் ஆரம்பித்தாங்க டாம் ரைடர். அண்ட் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அலிசியா தான் வந்து நம்ம மெயின் ஹீரோயின் கேரக்டர். அவங்க தான் வந்து என்கிட்ட டாம் ரைடரில் அஸ் எ லாரா கிராஃப்டா கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. ஸோ படம் ஃபுல்லாக திருப்பியும் ஒரு பயங்கர அட்வென்ச்சர் சர்வைவ் அண்ட் என்டையர் ஒரு கேம் பேஸ்லேருந்து அப்படி எடுத்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் 2018 அந்த டாம் ரைடர் மூவி ஒரு தடவை பாருங்கள். ஒரு ஃபன் என்ன சொல்கிறது, என்டையர் ஆக்ஷன் பேக்காக தான் இருக்கும். அண்ட் இப்போ அதே மாதிரி கண்டினியூஷனோட இப்போ செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொருக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல, மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கால் ஆஃப் டியூட்டிக்கு ஒரு அப்கமிங் டேஸில் மூவியாக வரப்போகுது. எஸ் கைஸ், அண்ட் இதோட லைக் ஆஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் இந்த வருஷம் தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் மெயினாக நம்ம ட்வேயின் ஜான்சன் தான் உள்ளே இருக்க போகிறான்னு கூட ஒரு தனியாக ஒரு முறை வெளியே வந்திருக்கு. அது யார் இருந்தாலும் ஓகே, ஆனால் நம்ம கால் ஆஃப் டியூட்டி என்டையர் கேம் இவ்வளோ ஆக்ஷன் பேக்காக இருந்திருக்கோ அது அப்படியே இப்போ மூவியாக கொண்டு வராங்களா, அதுவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா கால் ஆஃப் டியூட்டி லைக் நிறைய வேறு வேறு கேம்ஸ்லாம் இருக்குது. ஒரு என்டையர் வார் டைப்பாக இருக்கும், மிஷின் டைப்பாக இருக்கும், என்டையர் ஒரு சோல்ஜர் கேட்டகரியான ஒரு கேம் பேஸ்டு. அது சோலோவாக இருக்குது, மிஷின்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய உள்ள தனித்தனி கான்செப்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இது மூவியாக கொண்டு வந்தேன் ஆஸ் ஒரு சோல்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் ஒரு மூவியை எடுக்க போகிறாங்க. ஸோ டோட்டல் டெடிக்கேட்டான ஒரு சோல்ஜர் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அண்ட் உள்ளே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, சில ஃபியூச்சரிஸ்டிக் இருக்குது, சில அப்படியே ஏன்ஷியன் டைப்பான ஒரு வார் ஆக்ஷனான லைக் World War I அந்த மாதிரி டைம் பீரியடான கூட உள்ளே நிறைய ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது. ஆனால் மூவி எப்படி கொண்டு வர போகிறாங்க இன்னும் அதை பற்றி அவங்க ஏதோ எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஸோ அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக இதை பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் சுஷிமா மூவி கூட ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சோனி பிக்சர்ஸ் அண்ட் ப்ளே ஸ்டேஷன் கொண்டு வந்த ஒரு
மிகப்பெரிய ஒரு கேம்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக அதுவும் ரிலீஸ் ஆயிருந்தது, நல்லபடியாக ஹிட் ஆயிருக்கு. அண்டு ஃபுல் ஒரு சமுராய் கேரக்டரான ஒரு கேம் பேஸ்டான ஒரு இது தான். அண்ட் இப்போ இது ஃபுல்லாக மூவியும் அதுவும் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜான் விக்கோட டேரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ண போகிறார். என்டையர் ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியாக இருக்க போகுது. ஸோ இதை கேட்கும் போதே பயங்கர ஹைப்பாக இருக்குது. அண்டு சீரியஸாக கேம் ட்ரெய்லர் நீங்கள் பாருங்கள், இல்லை ஃபுல் கேமே ஒரு தடவை ஆடியோனா பாருங்கள், பயங்கர மாசாக இருக்கும். அவ்வளோ ஒரு விஎஃப்எக்ஸ் போட்டு சம மாசாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு என்ன சொல்கிற அந்த ஒரு ஃபுல் கிளாசிக்கலான விஷுவலோடு இருக்கும். அண்டு நல்லபடியான ஒரு சிஜே ஒர்க்லாம் உள்ளே பண்ணியிருந்தாங்க. அதே இது இப்போ நம்ம என்கிட்ட லைவ் ஆக்ஷனாக வந்த மூவி எந்த லெவலில் இருக்கணுமோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் டேஸில் பார்த்துருவோம். ஆனால் இதுக்கும் இன்னும் அஃபிஷியல் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணல, மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் இதுதான் கொஞ்சம் அப்கமிங் டேஸில் நம்ம வீடியோ கேம் பேஸ்ட்லேருந்து லைக் அடாப்ட் பண்ணிட்டு அப்படியே என்டயர் மூவியை எடுக்க போகிறாங்க. அண்ட் எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லெவலான கேம்ஸ் தான், அது அப்படியே லைவ் ஆக்ஷன் மூவியை சம மாதம் தான் கொண்டு வர போகிறாங்க. எப்படியோ நம்ம அன்சார்டட் மூவி எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இன்னும் அன்சார்டட் மூவி இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்துருங்க. அதுவும் என்டயர் ஒரு வீடியோ கேம்லேருந்து டோட்டல் இன்ஸ்பயர் ஆன மூவி தான், சம மாதம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்கமிங் இன்றைக்கி சொன்ன இந்த அஞ்சு மூவிக்காகவே நானும் ஈராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பர்சனலாக எந்த மூவிக்காக ஈராக வெயிட் பண்ணுறீங்களோ அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.